சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்ற நிலையில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாமல் உரிய பாதுகாப்பு வழங்கிய காவலர்களுக்கு சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் வாகனங்களை நிறுத்தி பாதுகாப்பு பணி மேற்கொண்ட ட்ரோன் காட்சியும் வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். நேற்று ஒய்எம்சிஏ நந்தர வளாகத்தில் நடைபெற்ற திமுக மகளிர் உரிமை மாநாடானது எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாமலும், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமலும் குறைபாடுகளும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற்றதாக, அதன் முக்கிய காரணம் காவலர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் ராய் ரத்தோர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்களுடைய காவலர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த ஒய்எம்சிஏல நடந்த இந்த திமுக மகளிர் மாநாடானது நேற்று நடந்தது. இதுல வந்து அகில இந்திய காங்கிரசுடைய மூத்த தலைவர் சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவருமே கலந்து கொண்டு இந்த மாநாட்டுல வந்து சிறப்பு உரையாற்றினர். தொடர்ந்து இந்த மாநாடு நடைபெற்ற நந்தனம் இடம் மற்றும் அதாவது அவர்கள் தங்கியிருந்த ஸ்பெஷல் கெஸ்ட் தங்கியிருந்த ஐடிசி கிராண்ட் சோலா ஹோட்டல்ல நந்தனம் வரை சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடந்து கொடுக்கப்பட்டதாகவும், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையும் குறைபாடுகளும் இல்லாமல் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் கொடுக்கப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக போக்குவரத்து எங்கேயுமே நெரிசல் இல்லாமல் சென்றதாகவும், அதன் தொடர்ச்சியாக மாநாட்டிற்கு வந்த வெளி மாவட்டத்திலிருந்து வந்த தொண்டர்களுடைய வாகனங்களும் முறையாக எந்தெந்த இடங்களில் அந்த வாகனங்கள் நெரிசெலுத்த வேண்டும், அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வாகனங்கள் ஏற்பாடுகள் செய்தது அனைத்துமே காவலர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தீப் ராய் ரத்தோர் அவருடைய காவலர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு சான்றிதழை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம இதனுடைய எவ்வாறு இந்த போக்குவரத்து வந்து சரி செய்யப்பட்டது, எவ்வாறு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கப்பட்டது, ட்ரோன் காட்சிகள் மூலம் இது வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரோன் காட்சி வீடியோவில் தற்போது வெளியாகியிருக்கிறது. அதுல தெளிவாக எந்தெந்த வாகனங்கள் எவ்வாறு அனுப்பப்பட்டது, எந்தெந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரோன் காட்சிகள் மூலம் இந்த போலீஸ் பந்தோபஸ்து வந்து தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம இந்த பந்தோபஸ்தை பார்த்தவர்களுக்கு வந்து சிறப்பான முறையில் நீங்கள் வந்து பந்தோபஸ்தை வழங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகர காவல் ஆணையர் வந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இதே போல பல பந்தோபஸ்துகளை வந்து நீங்கள் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்து கடிதத்துல அவர் கூறியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.